ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லா குட்டீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுடிதார் டாப்பு எப்படி கட் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து டாப் மெட்டீரியல், இது லைனிங். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து மெஷர்மெண்ட் எடுத்த அளவு தான். சுடிதார் லைனிங் மடிச்சிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மடிப்பை பக்கத்தில் போட்டிருக்கேன். டபுளாக ஃப்ரண்ட்டு பேக்கு டபுளாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு கீழே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை கீழே அடியில் ஒரு போல ஈவனாக கட் பண்ணலாம். மடிப்புக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு ஹைட் வந்து 38 இன்ச்சு. நீங்கள் இல்லைன்னா அடியில் மடிக்கிறதுக்காக இடப்படணும்னு தேவையில்லை. அந்த 38 அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டிங்கன்னா நீங்கள் மடித்து தைக்கும் போது அதில் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்புறம் டாப்பில் வந்து சேம் இதே ஹைட்டை நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இப்போ 37, இப்போ டோட்டலாக 38. நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த ஷோல்டர், அதாவது ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, லெங்க்டா, அதில் வந்து ஷோல்டருக்கு வந்து 6 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. தையல் எல்லாம் போகவே 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கழுத்துக்கு 3.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இது ஷோல்டருக்கு 3 இன்ச்சு, இது தையல் போக 2.5 இன்ச்சு தான் வரும், 3 இன்ச்சு. இப்போ வந்து நெக்கு வந்து இறக்கம் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 6 வைக்கிறேன், அதாவது ஷோல்டர்ல இருந்து 4 எடுக்கிறேன், 6 வைக்கிறேன். பேக் வந்து 7.5 இல்ல 8 வச்சுக்கலாம். அந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கேன். நெக் வந்து ஏதாவது பேட்ச் ஒர்க் கொடுக்குறோம், அதனால தைக்கும் போது தான் கட் பண்ணுவேன். ஆம்கோலோட ஹைட் வந்து 6 வச்சுக்கோங்க. அது வந்து தையல் போக தான் நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது தையல் ஷோல்டர்ல தையல் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சு போக தான் இப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கலரில் மார்க் பண்ணுறேன். இது ஹைட்டோட அளவு. இது வந்து நம்ம தையல் போயிடும் இல்லைங்களா, இதுலேருந்து ஆங்கோல் ஹைட் வந்து 6 எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த டேப்லேயே நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த ஆங்கோல் வளைவு வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சு எடுத்து வளைவு போட்டாச்சு ஆங்கோல் வளைவு. இப்போ மற்ற அளவுக்கு எல்லாம் எப்படி எடுக்கலாம்னா, இவங்களோட சைஸ் என்னென்னா, அதாவது மெஷர்மெண்ட் எடுத்தது வந்து மேலே ஜஸ்ட் அளவு வந்து 40, கீழே ஹிப் அளவு வந்து 36, இங்கே சைடு ஓப்பன் வரும் இல்லைங்களா அந்த இடம் வந்து 42. இப்போ இதிலேருந்து 2 எக்ஸ்ட்ரா கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அளவு சைஸ் கரெக்டாக வரும். இப்போ நம்ம மார்க் பண்ண உள்ள அளவு வந்து இது 42, 36, 38, 44. இந்த அளவில் தான் நம்ம இங்கே மெஷர்மெண்ட்டை குறிக்க போகிறோம். இப்போ அது குறிக்கும் போது நிறைய பேருக்கு இந்த இடத்துல டவுட் வரும், எப்படி குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஹைட்டு, இந்த ஜெஸ்டோட அளவு வந்து இந்த ஹிப்போட அளவு, ஹிப்போட அளவு வந்து 14 இன்ச்சு வைக்கணும். ஹைட்டு கம்மியாக ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 13 இன்ச்சு வைக்கணும். இந்த அளவுகள் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சிங்கனாலே சுடிதாரோட ஷேப் வந்து அழகாக வரும். இந்த 14 இன்ச்சில் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சில் ஒரு லைன் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிப்போட அளவு வந்து 20 வைக்கிறேன். அதாவது ரொம்ப இறக்கமும் இல்லாமல் மேலே ஏத்தாகவும் இல்லாமல் நார்மல் அளவு தான் 20. குச்சம் இல்லாமல் 18, 19 கூட கேட்பாங்க, அது கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நான் 20 வச்சிருக்கேன். இப்போ இந்த 3 அளவுகளையும் மார்க் பண்ணி வச்சு இல்லைங்களா,
இது வந்து ஆம்களோட ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 14 20 வச்சுருக்கோம். இப்போ இந்த 40 ப்ளஸ் 2 தையலுக்காக சேர்த்து, அதாவது அப்போதான் உங்களுக்கு நல்லா சுடிதார் போடும்போது உள்ள நல்லா உடம்புல உட்காரும். எக்ஸ்ட்ரா 2 இன்ச் தையலுக்காக விட்டு இப்போ 42 இன்ச், 42 நீங்கள் பாதியாக அளந்து அதில் பாதியாக, அதாவது 1/4 அளவு இப்போ போட போகிறோம். 1/2 இன்ச் நீங்கள் இப்போ இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1/2 இன்ச் இந்த ஹிப்பு பக்கம் வந்து 36 + 2 38 38 19 இன்ச், 19 1/2 9.5 சரிங்களா. இதில் 10 இது 9.5. இப்போ 42 ப்ளஸ் 2 கொடுத்தீங்கன்னா 44 பாதி 21. இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் வைக்கலாம், அதே அளவும் வைக்கலாம். நான் 11 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுகள் தான் உங்களுக்கு இந்த அளவுலாம் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இதில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த தெளிவாக உங்களுக்கு புரியும். இதில் 9.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 9.5 தான் மார்க் பண்ணிவிட்டு இது தையலுக்காக அந்த துணியில் இடம் விடணும் இல்லைங்களா, அதில் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம 44 இருந்தீங்க இல்லையா, அதில் 1/4 11 இன்ச்சு. இதை வந்து சிலவங்க ஃப்ரீயாக வேணும்னு கேட்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 இன்ச் விட்டுக்கோங்க. கரெக்டாக ஃபிட்டிங்காக ஷேப்பாக போடுறவங்களுக்கு அந்த எல்லாத்துலேயும் 2 இன்ச் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக வேணுங்கிறவங்களுக்கு இதில் 1/2 இன்ச்சோ இல்லைன்னா 1 இன்ச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இதில் வந்து நான் இப்போ வந்து 2.5 இன்ச் கேப்பில் தான், 11 இன்ச் தான் நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட் அளவுலாம் எடுத்தாச்சு. இந்த மெஷர்மெண்ட் அளவு போடுறதுக்கு ஸ்கேல்லாம் இருக்குது, உங்களுக்கு வந்து ஈஸியாக போடணுன்னா அந்த மாதிரி ஸ்கேல் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கேலே நம்ம தேவையில்லை, அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஹைட்டை நீங்கள் டேப் வச்சே பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேல் வச்சுனாலும் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ 1/2 இன்ச் தையலுக்காக இடம் விட்டுருக்கேன் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஹிப் சைடில் வந்து ஹிப் சைடும் இந்த சைடும் ஓப்பனும் சேர்த்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த வளைவு பெண்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு தான் எல்லாருமே போடுறாங்க. இப்போ இதுலேருந்து தையலுக்கு நீங்கள் நேராக இப்படி லைன் போட்டுக்கலாம். சிலவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு லைட்டாக இப்படி சாதிச்சுக்கலாம். கொஞ்சம் அகலம் வந்து வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி சாதிச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் தான் கட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், இந்த இடத்துல இவ்வளோ கேர் துணி வேணுமா அப்படின்லாம் கேட்பீங்க. அதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா உங்களுக்கு விடுறதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா எனக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் 1 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த அளவு போட்டிங்கன்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடம் வந்து குறுக்கி இருக்கும் போது அந்த சைடில் அந்த தையல் போடுவோம் இல்லைங்களா, சைடு ஓப்பனில் அந்த பா மாதிரி ஒரு தையல் வரும், அந்த தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். நிறைய துணி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் கம்மியாக விடணும்னா இந்த இடம் மட்டும் 1 இன்ச் விட்டுக்கோங்க. எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம் அப்படின்னா இந்த 2.5 இன்ச் கேப்லேயே கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மடித்து தைக்கும் போது தையல் தைக்கும் போது அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு, அவ்வளோதாங்க. இது வந்து அவ்வளோதான், இதில் வேறு விஷயமே கிடையாது. ஆம்கோல் சைஸு, ஆம்கோல் அளவு என்னன்னு கேட்பீங்க. ஆம்கோல் அளவு வந்து 18 இன்ச்சு பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு, கரெக்டாக 9 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ ஆம்கோல் அளவு கம்மின்னா நீங்கள் 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது 6 இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேண்டாம், 6 இன்ச்சுக்கு உள்ளேயே ஆம்கோல் கம்மின்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த வளைவு ப்ராட் வேணால் மேலே ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தான் இப்போலாம் வந்து ஷேப்பாக அழகாக போடணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல சுருக்கம்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்காது, அதனால் 1 இன்ச்சு வளைவு அழகாக இருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இந்த தையலில் தான் நான் 2 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்களேன், அந்த கோட்டில் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த கோட்டிலலாம் மார்க் பண்ணலை, இது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் 1 இன்ச்சு கேப் போட்டு புதுசாக தைக்கிறவங்க 1 இன்ச்சு கேப் போட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மடிக்கிறதுக்கு தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல நிறைய துணி இருந்த மாதிரி இருக்கும், அதாவது திடீர்னு செல்லாத இந்த இடம் தண்ணியில் வாஷ் பண்ணி சுருங்கிச்சுன்னா உங்களுக்கு தையல் பிரிக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம இந்த தையல் போடும்போது பிரச்சனை இல்லை, இதில் எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஆர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு பேர் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க எனக்கு இந்த ஷேப்பே வரல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து என்ன பண்ணலான்னா, இந்த பாருங்கள் இதில் வந்து நான் மெயினாக 3 இடத்துல மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஊசி வச்சு நல்லா அழகாக தெரியும், பின்னாலேயும் அழகாக தெரியும், இந்த காட்டனில் நல்லாவே தெரியுது. இப்படி வரிசையாக இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைனில் ஃபுல்லும் குண்டூசி போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல மட்டும் தையல் போட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட ஸ்டாப் பண்ணிடணும், அடுத்த தையலும் இந்த 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டு லாஸ்ட் இந்த எஜ்ஜில் முடிச்சிடணும். அடுத்த தையல் 3வது தையலும் லைட்டாக 1/2 இன்ச் கேப் போட்டுட்டு இந்த இடத்துல வரும்போது குறுகி விட்டுறணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துலையும் நல்லா ஷேப்பாக அந்த வளைவு நம்ம மார்க் பண்ணியிருக்க வளைவில் இந்த மாதிரி ஊசி குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டாப் வந்து லைனிங் தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். இது ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ், அதனால் இதில் ஸ்லீவில் வந்து கட் பண்ண தேவையில்லை. அப்படி உங்களுக்கு கட் பண்ணணும் ஸ்லீவ், ஷார்ட் ஸ்லீவ் கட் பண்ணணும்னா இந்த லைனிங்கில் இந்த எஜ்ஜு கார்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு 5x5 இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து இதில் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து அவங்க 3/4 ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து லைனிங் தேவையில்லை. இப்போ வந்து டாப்பில் கட் பண்ணலாம். அதே மாதிரி லைனிங் நம்ம வந்து எப்படி மடித்து போட்டோமோ அதே மாதிரி இந்த கிளாத்லேயும் மடித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4 பீஸாக மடிப்பாக நம்மளை இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இப்போ மெட்டீரியல் வந்து மடித்து போட்டாச்சு. இந்த பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பாகத்தில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மடிப்பு கரப்பகுதி வந்து இந்த சைடு வச்சு மடிக்க முடியலைன்னா நீங்கள் வந்து மாற்றி ஆப்போசிட்டில் கரை சைடு மேலே அதாவது கீழேயும் மேலேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா 3/4 ஸ்லீவ் வந்து தாராளமாக வரும். இதை வந்து நான் செக் பண்ணிவிட்டேன், எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதனால் 3/4 ஸ்லீவ் வருதுனால இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். நார்மலாக எல்லா மெட்டீரியலும் இந்த மாதிரி மடிப்பில் தான் வரும். இப்போது இதை வந்து அடியில் இந்த கொம்புல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா லைனிங்கில், அதை அப்படியே மேலே போட்டு கட் பண்ண வேண்டிதான். அவ்வளோதான், வேலை ரொம்ப ஈஸி. இப்போது கீழே அடியில் மடிக்கிறதுக்கு பாருங்கள், கீழே மடியில் மடிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய டெய்லர்ஸ் நானும் பார்க்குறேன் இந்த அளவு விடுவாங்க, இந்த அளவு இவ்வளோ கேப் விடுவாங்க. எனக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது, நான் அந்தளவுலாம் விடவே மாட்டேன், கரெக்டாக 1 இன்ச் தான் விடுவேன். இப்போது இதை வந்து மடிப்பு உள்ளே போயிடும், இதுலேயும் நம்ம இப்படி மடிச்சிருவோம். கரெக்டாக அந்த 1 இன்ச்சு கேப்பில் அந்த பாட்டம் வந்து அந்த லைனிங் வந்து வெளியில் தான் தெரியவே தெரியாது. அழகாக இருக்கும் போடும் போது, உங்களுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். லைனிங் வந்து எப்போதுமே அந்த ரொம்ப ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு கேப்லாம் விடாதீங்க, 1 இன்ச்சு கேப் போட்டிங்கன்னா போதும். இப்போது நான் இது 1 இன்ச்சு நம்ம 38 இன்ச்சு கரெக்டாக ஹைட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ணதுலேயே இப்போது 1 இன்ச்சு கேப் மேலே வச்சுருக்கேன் லைனிங்கை. இப்போ இது மடித்து தைக்கும் போது கரெக்டாக அந்த அளவு வந்துடும். இப்போ இது கட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணணும். இது பாருங்களா மேலே இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் ஸ்லீவுக்கு இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன்.
வச்சிடலாம். இது பாருங்க கட் பண்ணியாச்சு. இதை இப்படி மடிச்சு வச்சிடலாம். மடிச்சு வச்சுட்டு இப்போ 3/4 ஸ்லீவு கட் பண்ணலாம். இப்போ இந்த சைடில் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த சைடில் இருந்தமே பீஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கரை பகுதியை வந்து மேலே கீழே வச்சு மடித்து போடணும். 3/4 ஸ்லீவு தாராளமாக வரும். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்னென்னா அட்டாச் வரும், அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இப்படி திருப்ப போகிறோம். இது இந்த மாதிரி பண்ணும்போது அட்டாச் எதுவுமே வராது. இப்போ கையின் லென்த் வந்து 15 இன்ச். மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன், அந்த கரைப்பகுதி வேண்டாம் அப்படின்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 5 விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஹைட்டு 15 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுட்டு மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுட்டு இப்போது ஆம்கோல் அளவு வந்து 18 இன்ச் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 18 இன்ச்சை இந்த மாதிரி ஒரு வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. 18 இன்ச்சுனால் பாதி 9, அந்த 9 மார்க் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தையலுக்காக 1.5 இன்ச் அவ்வளோதான். இங்கே வந்து கை சுற்றளவு வந்து ஒரு 5.5 வச்சுருக்கேன். 5.5னால் 10.5 இன்ச், 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஆம்கோல் அளவுலையும் இந்த கை சுற்றளவையும் நேராக டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ இடம் இருக்குது போதும். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. சுடிதாருக்கு குளிச்சு வெட்டணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெட்டணும், அப்போ தான் நல்லா ஷேப் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சுருக்கம்லாம் வராது. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் குளிச்சு வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இது மீதி இருக்க துணியில் வந்து என்ன பண்ணலாம்னா ஹேர் பண்ட் பண்ணலாம், அந்த பேட்ச் ஒர்க்குக்கும் எடுத்துக்கலாம். இது சுடிதார் வந்து சூப்பராக கட் பண்ணியாச்சு, ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக கட் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து அளவு சுடிதார் வச்சு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணியையும் உள்ளே வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் நம்ம ஏதாவது பேட்ச் ஒர்க் வச்சு தச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய், டாடா.